லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு மட்டும்தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுமா இல்லை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமான்ட்டு ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்த்துருந்தாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி சூர்யா நடிக்கிற கங்குவா படம் ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அந்த படத்தோட ட்ரைலர் கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. பேன் இந்திய படமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இப்போ ரஜினி நடிக்கிற வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதி பற்றின அறிவிப்பு வந்திருப்பதால் கங்குவா அதே நாளில் ரிலீஸ் ஆகுமான்ற சந்தேகமும் கிளம்பி இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு தான் அதிக தியேட்டர்களை கொடுக்க முன் வருவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா கங்குவா படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் ரெண்டு படங்களுமே பேன் இந்திய ரிலீஸாக தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகள்லையும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் அந்தந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க தியேட்டர்களும் கிடைக்கணும். கன்னடத்தில் துருவா சர்ஜா நடிக்கிற மார்டின் படத்தை பேன் இந்திய படமாக அக்டோபர் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அதனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஹிந்தியில் ஆலியா பட் நடிக்கிற ஜிக்ரா, ஹிமேஷ் ரேசம்மையா நடிக்கிற படாஸ் ரவிக்குமார் போன்ற படங்கள்லாம் அக்டோபர் 11ல் ரிலீஸ் ஆக இருக்கு. இத்தனை போட்டிகளுக்கு நடுவில் வேட்டையன், கங்குவா ரெண்டு படத்துக்குமே ஒரே நாளில் போதுமான எண்ணிக்கையில் தியேட்டர்கள் கிடைக்குமான்ற கேள்வியும் திரையுலகத்தில் எழுந்திருக்கு. கடைசியில் கங்குவா படத்தை தள்ளி வைக்கிற நிலமை தான் வரும்ன்ட்டு கூட சில பேர் கோலிவுட்டில் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படம் கட்டாயம் அதிக தியேட்டரில் ஓடுங்க. கதையும் கதாபாத்திரமும் தான் கண்டிப்பாக முக்கியம். ஒரு படத்தோட வெற்றிக்கு மக்கள் ரசிக்கிற மாதிரி எந்த படத்தை எடுத்திருக்காங்களோ அந்த படம் கட்டாயமாக வெற்றி பெறும். ஆனால் ஹிந்தி, கன்னடத்துலலாம் இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் ஒரு பேன் இந்திய படமாக ரிலீஸ் ஆகும்போது மித்த மாநிலங்களில் தியேட்டர்கள் கிடைக்குமா அப்படின்றது தான் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது.